हाय फ्रेंड्स वेलकम टू गोल्डा समियल इन्नैक्कु नम्ब ब्रोकोली वित् चिकन स्टर फ्राई पण्ण पोरोम वांग एप्पडी पण्णलाम पार्क्कलाम अदुक्कु ना ओरु 200 ग्राम बोनलेस चिकन एडुत्तु वच्चिरुक्केन चिकन थिन स्लाइसेसा कट पण्णि वच्चिरुक्केन अद इप्पो नम्ब मैरिनेट पण्ण पोरोम 1 टेबिस्पून कॉर्न फ्लोर 1/2 உப்பு ஒயிட் பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன் போதும் செசிமி ஆயில் 1/4 டீஸ்பூன் இத நல்லா mix பண்ணிட்டு ஒரு 1/2 an hour மேரினேட் பண்ணப் போறோம் ஹாட் வாட்டர்ல சிறிதளவு salt சேர்த்திருக்கேன் அதுல இந்த ப்ரோக்கோலியை சேர்த்து ஒரு 30 seconds blanch பண்ணி எடுத்துக்கலாம் इप्पो ब्रोकोली विद चिकन स्टर फ्राई के एन्नेन्ना पोरुल तेवेन्नु सोल्रे ब्लांच पन्ना ब्रोकोली सिरिदलवे वेंगायो उरुला कलंगे कैरेट ओरु टेबलस्पून ऑयस्टर सास ओरु टेबलस्पून सोया सास रेंडु रेड चिल्लियो रेंडु ड्राई चिल्लियो चॉप पनी वेच्चिरुक्केन नालु पल्लु पूंडु फाइना चॉप पनी वेच्चिरुक्केन ओरु टेबलस्पून शुगर एडुत्तु वेच्चिरुक्केन ஒரு டேபிள்ஸ்பூன் கார்ன் ஃப்ளார் கரஞ்சி வச்சிருக்கேன் சிறிதளவு பெப்பர் வாங்க இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு வாக் எடுத்துக்கேன் அதல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுர்க்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த சிக்கன் பீசஸ முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் चिकन नल्ला फ्राई आयिटे अदा नम्ब ओरु ओरमा अप्पडी एडुत्तु वेच्चिट्टु अदे एण्णैलये गार्लिक मसाला सेर्त्तिरलाम सेर्त्तिट्टु रेड चिल्लियुम ड्राई चिल्लियुम सेर्त्तिरलाम सेर्त्तिट्टु नल्ला फ्राई पण्णिक्कलाम इदोड फ्लेवर नल्ला वेळियिल वरुम इप्पो चिल्ली एल्लाम नल्ला फ्राई आयिटे இந்த நேரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கூடவே இந்த கேரட் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணப் போறோம் இது இப்ப 2 நிமிஷம் ஆயிட்டு வெஜ்ஜஸ் கொஞ்சம் வெந்துட்டு இந்த நேரத்துல 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சோயா சாஸ் கொஞ்சம் ஆயிஸ்டர் சாஸ் கொஞ்சம் கூடவே இந்த கார்ன் ஸ்டார்ச் இத நல்லா கிண்டி விடலாம் இப்போ இந்த sugar அதல ஸ்பிரிங்கிள் பண்ணிட்டு broccoli-ய சேர்த்துலாம் ब्रोकोली सेत्तु ஒரு 1-லேந்து 2 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும் அவ்வளவுதான் நம்ம ஸ்டர் ஃப்ரை தயாராயிடு அவ்வளவுதான் நம்மளுடைய சூப்பரான ப்ரோக்கோலி வித் சிக்கன் ஸ்டர் ஃப்ரை தயாராயிடு இது சிங்கப்பூரோட ஸ்டேபிள் டிஷ் கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க
ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல்டா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.